இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் என்ன நடக்கும் நம்ம நினச்சோமோ அதே விஷயம் அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமலாத்தனோட சத்தியத்தையும் சொல்லி ஈஸ்வரிட்ட கொடுத்த வாக்கியம் சொல்லி ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கத்த, இந்த பக்கம் வெற்றியோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே வந்து என்னடா வெற்றி என்ன விளையாட்டு விஷயம் நினச்சிட்டு இருக்கியா, நீ என்ன எங்கிட்ட நல்லவமா நடிச்சுட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருக்கியா, அபி மேடம் ஒன்று வர சொன்னாங்களா அப்படின்னு அன்பு கேட்க, கலை வந்து நீ பண்ணுறது சரியில்லைடான்னு புலம்ப, இதில் நந்தினி வேறு என்னடா அது என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து காப்பெல்லாம் கட்டியாச்சு, நீ ஒரு முடிவேடு ஏதாச்சும் இது வேணும் அது வேணும்னு முடிவெடுத்து அவங்க பேசி இது இங்கே கூட்டு வந்துட போறியா அப்படின்னு கேட்ட உடனே அபியெல்லாம் இங்கே வந்தால் அவ்வளோதான் நான் செத்துருவேன் நான் நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. கமலா விட்டுட்டு இந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி நீ என்ன என்னை அவமானப்படுத்துனே நினச்சி பண்ணிருக்கியா அப்படின்னு அவங்க கோவப்பட இவர் கிளம்பி எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. அவன் சரியாயிடுவாமா அப்படின்னு இவங்களாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவர் மேலே போயிட்டு வந்து வெற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அழுதுகிட்டே வந்து அபி கால் பண்ணுறார். கால் பண்ணி அபி ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்தோடனே சாரி சொல்கிறார். இவர் சாரி சொன்னோடனே எனக்கு நீ ஆயா சாரி சொல்லணும், என் வாழ்க்கையை என்னை போட்டு ஏன் படுத்துற, எனக்கு ஏன் இப்போ கால் பண்ண, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு அபி அழ ஆரம்பித்த உடனே, இல்லை நான் வந்து இவர் நான் உனக்கு கால் பண்ணுறது விஷயமே வேறு, சக்தி தான் உன்கிட்ட பேச சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்ன சக்தியா அப்படின்னா அவனை பற்றி என்ன பேசணுமா, அவன் உனக்கு காதலிக்கிறானா, அவன் பவுனில் சம்பாதிக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா பார்த்துப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இவர் அழுதுகிட்டே சொல்லி கண்ணெல்லாம் துடைச்சிட்டு இருக்காரு. நான் ஒய்ஃபுடாகவும் ஒய்ஃபை போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரோ அவங்க கோவப்பட்ட இவர் வந்து கடைசியாக அப்செட் ஆகி இவர் வச்சிடறாரு. வச்சு ஒரே அழுதுகிட்டே இருக்கார். இப்போ அதுக்கப்புறம் பூங்காவனத்தை போய் மீட் பண்ணுறாரு. பூங்காவனம் ஒரு புது பிரச்சனையை கொண்டுறாரு. ஒரு செல்வங்கிற ஒருத்தருடைய பேத்தியை வந்து தூக்கிட்டாங்க, சின்ன குழந்தை தூக்கிட்டாங்க, அது யாருன்னு தெரில யாருன்னே தெரில அப்படின்ன உடனே நமக்கு அப்போவே தெரிய ஆரம்பிக்குது இது ஓ இது பவானியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் உடனே வந்து இவருக்கு அந்த பணத்தை கொடுக்க போகிற இடத்துக்கு போயிட்டு பணத்தை எடுத்துட்டு ஒரு ஆள் வந்து முகமூடியெல்லாம் போட்டு தூக்கிட்டு போகிறத பார்த்து அவரை துரத்திக்கிட்டே போய் பிடிக்கலான்னு பார்த்தா பணம் மட்டும் கிடச்சிருச்சு, ஆனால் அந்த ஆளை பிடிக்க முடியல. அதை பச்சிச்சே நான் தோத்தமாக இருக்கேனே அவனை எப்படியா பிடிச்சிருக்கணுண்ணே, நம்ம ஏரியாவில் வந்து என் இடத்துக்கு வந்து இன்னொரு பொண்ணை குழந்தைய கடத்திருக்கானே, அதுவும் நம்ம கீழே இருந்த குழந்தைய அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அங்கே பவானி வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பூங்கா அவனை அனுப்பிவிட, அப்போ உடனே பவானி மனசுக்குள்ளே என்னோட பிளானையே கெடுத்தல அப்படின்னு அவர் நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. லைட்டாக இப்போ வந்து வெற்றிக்கு டவுட்டும் வர ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் அந்த துரத்திக்கிட்டு போகிற சீனுக்கப்பையே அபி கால் பண்ணாங்க. அபி எதுக்கு கால் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேராக அபி வீட்டுக்கே அவர் போயிடுறாரு. எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமே நீ வர்றது, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னா அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. அடுத்து என்ன பேச போகிறாங்கிறத பார்ப்போம். வெற்றி இப்போவாச்சும் மனசுலேருந்து வந்து அவரோட காதலை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.